நவீன நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சேமிச்சு வைக்கிற ஃப்ரிட்ஜுன்னு நினைப்பீங்க, ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து இன்க்யூபேட்டரு, இது வந்து முட்டை பொறிக்கக்கூடியது, இது வந்து நானே செஞ்சது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து பழசாக இருந்தது, சரி அதை எடுத்து மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக், இது வந்து நம்ம கை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஒன்ஸ் இது முட்டை லோட் பண்ணிட்டோம்னா போதும். இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 160 முட்டை கெப்பாசிட்டி. இது ஒரு 2 ட்ரேக்கு மட்டும் ஆட்டோமேட்டிக் செட் பண்ணல நான், மற்ற 2 ட்ரேக்கு வச்சிருக்கேன் நான், அதை அடுத்த இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா முட்டை ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் வச்சா கிட்டு இப்போ வெயில் காத்துற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கோசம் ட்ரே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ட்ரே வைக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பண்ண மாடல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால திரும்ப எடுத்து இதை மாற்றி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ரையரில் வந்து இது எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக எடுத்துடலாம், எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போது முட்டை சுற்றுற டைம் சரிங்களா, நான் செட் பண்ண டைமிங் வந்திருக்கு, அதனால் இப்போ வந்து முட்டை வந்து தானாக இதாகிற மாதிரி செட் பண்ணியாச்சு. இது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ அது நம்ம தெரியணும் அப்படின்றது ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அது யூஸ் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பல்ப் கொடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து இது வந்து இந்த டைமர் சுற்றி வந்து செட்டிங் பார்த்தீங்கன்னா அது 1 நிமிஷத்துக்கு தான் அது மினிமம் டைமிங் வைக்க முடியும், அதனால் அந்த 1 நிமிஷத்துக்கான செட்டிங் தான் வச்சுருக்கேன். இன்னும் அதுக்கு கரெக்டான மெட்டீரியல் வச்சு இன்னும் நல்லா சிறப்பாக கூட செய்யலாம். அது இப்போ வந்து இதில் வந்து ஹியூமிடிட்டி, இப்போ வெயில் காலம் அதிகம் இல்லைங்களா, அதனால் ஹியூமிடிட்டி கோசம் 2 பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். நான் 2 ஃபேன் ஏன் யூஸ் பண்ணேன்னா, ஒன்று வந்து ஹியூமிடிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வந்து இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஹீட்டை வந்து ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த இதுக்கோசம் இப்படி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கோழி வந்து முட்டை வந்து முட்டைக்குள்ள வந்து கோழி குஞ்சு வந்து உற்பத்தி ஆகும், அதுக்கு வந்து காற்று தேவை. ஸோ அந்த காற்றுனா ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜன் உள்ளே வர்றது தண்ணி மூலிமா மட்டும் இல்லை, காற்று மூலிமா வரணும். ஸோ அதனால சொல்லிட்டு சைடில் 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாட்டமில், ஏன்னா வந்து அந்த காற்று வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், ஆக்சிஜன் இருக்க அந்த ஹோல்னால ஹீட் வெளில போயிடுங்களா? ஆ இல்லை போகாது. இப்போ வந்து மெயினாக நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஹீட்டான காற்று வந்து மேலே தான் இருக்கும், இது ஈரமான காற்று வந்து காற்றுல கொஞ்சம் இடம் அதிகம்ன்றதுனால கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கீழே இருக்க அந்த குளிர்ச்சியான காற்று மேலே வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த கீழே ஒரு ஃபேனை வச்சுருக்கேன் நாங்கள். அதேமாதிரி ஹீட்டு ஓவர் ஆச்சுன்னா நம்ம எப்படி அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வென்டிலேஷன் மாதிரி அங்கே ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரெஷருக்கு, ப்ரெஷருக்கு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டுக்கு வெளியே போயிட்டே இருக்கும். அதாவது அந்த முட்டைக்கு தேவையான சுத்தமான காற்று வந்துக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். அளவுக்கு அதிகமான ஹீட்டு அதுவாகவே போகும், நம்ம வந்து கை வச்சு எதுவும் தடுக்கணும்னு அவசியமே கிடையாது, அது பாட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பவுலு வந்து இப்போ சம்மர், அதனால் அது வச்சு தான் ஆகணும், ஏன்னா ஹியூமிடிட்டி இல்லைனா கண்டிப்பாக வந்து எப்படின்னா உள்ள கோழி கொஞ்சம் வந்து வெந்துடும், அது வேகக்கூடாது. அதுக்கு கரெக்டான டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்கணுமோ அது மட்டும் கொடுக்கணும். ஹியூமிடிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக போனாலும் தப்பு கிடையாது, கம்மியாக தான் போகக்கூடாது. இப்போ வந்து 50, 60 நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக எப்பவுமே எதுன்னா 60-85-90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பொரியிற டைமில் மட்டும் ஈரப்பதத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா வந்து அப்போ வந்து முட்டை ஓடு வந்து கொஞ்சம் சாஃப்டாகி கோழி கொஞ்சம் உடச்சிக்கிட்டு வெளியே வரும், அந்த மாதிரி விஷயம். அது இங்கே தனியாக லைட் வச்சுக்கீங்களா? இது என்னக்காக? இது வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்பு தான் வந்து ஹீட்டு கொடுக்கறதுக்கு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காயில் யூஸ் பண்ணுறாங்க, ஹீட்டிங் காயில். ஹீட்டிங் காயில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் ஹீட்டு கொடுக்குது, அது மற்ற இடத்துல ஈவன் ஸ்ப்ரெட் பண்ணுறதில்ல. இது லைட்டுன்னு பார்க்கும்போது லைட்டு வெளிச்சத்தை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுதோ அந்த மாதிரி ஹீட்டும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் வந்து 2 விதமான பல்ப்பு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஏன்னா இந்த 0 வாட்ஸ் பல்ப் வந்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு, இது ஒரு 40 வாட்ஸ் பல்ப்பு, அது ஒரு 40 வாட்ஸ் பல்ப்பு, ஏன்னா இது பெருசு, நம்ம 10 முட்டை வச்சாலும் இதே பல்ப்பு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த இது ஒரு ரூம்னு வச்சுக்கோங்க இன்க்யூபேட்டர், இந்த ரூமுக்கு ஏற்ற அளவுக்கு அது ஹீட்டு கொடுக்கும், நம்ம எதிர்பார்க்குற ஹீட்டு கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த ரெண்டு பல்ப்பு தான் மெயின். இது வந்து பேலன்ஸு. இப்போ திடீர்னு இதில் சப்போஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணல வச்சுட்டோம், ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டோம்னா வர ஒரு பல்ப் ஓடிச்சுனாவே நம்மளுக்கு அந்த ஹீட்டை வந்து கொடுத்துரும். அந்த மாதிரி உள்ள என்ன ஹீட்டு இருக்குது, என்ன ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம தெர்மோஸ்டாட் யூஸ் பண்ணுறோம். தெர்மோஸ்டாட்டு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க வந்து வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, ரொம்ப சீப்பானதும் இருக்குது. சில மெட்டீரியல் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். தெர்மோஸ்டாட் சைடில் இருக்கு. ஆமாம், சைடில் இருக்கு. இப்போ தெர்மோஸ்டாட் வந்து நான் W120909 அந்த தெர்மோஸ்டாட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீடில், அதாவது அதோடய சென்சார் வந்து கம்மியான தூரம் தான் இருக்கும், அது ரொம்ப லென்த் இருக்காது, அதனால சொல்லிட்டு தான் நான் சைடில் கொடுத்துருக்கேன் தெர்மோஸ்டாட், இல்லைன்னா மேலே கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சென்சார் இது இங்கே கொடுத்துருக்கேன், ஏன்னா வந்து சென்டர் கீழே 2 ட்ரே மேலே 2 ட்ரேக்கு சென்டராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து தெர்மோஸ்டாட் அந்த பக்கம் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா W120909 தெர்மோஸ்டாட்டு.
இது அமேசான்லேயே கிடைக்குது. ஆனால் அமேசானில் வாங்கி நம்ம அந்த பொருளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறத விட நம்ம நேரில் பார்த்து பொருள் வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த தெர்மோஸ்டாட் வந்து அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லென்த் வந்து கம்மியானதுனால இந்த சைடில் கொடுத்துட்டேன். நம்ம வசதி தான், நம்மளுக்கு எங்கே தோணுதோ இது பண்ணிக்கலாம். இது என்னன்னா தண்ணி போட்டு இது ஃபால்ட் வரக்கூடாது, இது இன்குபேட்டருக்குள்ளே நம்ம வைக்கக்கூடாது. ஏன்னா கரண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் இல்லைங்களா, தண்ணி போட்டு போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டுலேயே முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 6 செட்டிங் இருக்குது, 8 செட்டிங் இருக்குது. இது வந்து 8 செட்டிங், இப்போ பாருங்கள் இருங்க சொல்லுங்கள். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அந்த P0 வருது பார்த்தீங்களா, இதுலேருந்து இப்போ வால்யூம் இது மாற்றுறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதெல்லாம் இப்போ P0 8 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி மாடல் வந்து கிடைக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் P6 நல்லா தான் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மாடலுங்க ரெண்டு விதமாக வருதுன்றது உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் தான் அதை இது பண்ணி வச்சுருக்கேன். இதில் செட்டிங்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் பேசிக் தான், ஆனால் கொஞ்சம் அது நுணுக்கமாக கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா ஒரு இது மாறிச்சுனாலும் நமக்கு முட்டை போயிடும், முட்டை வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. இப்போ நார்மலாக நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது இப்படி இருக்கும். இது வந்து 37.8 கட் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அது ஹீட்டு வந்து ஃபுல்லாக ஈவன் நான் எனக்கு பேலன்சிங் வரத்துக்கு நான் ஹைக்ரோமீட்டர் வச்சு நான் செக் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஹைக்ரோமீட்டர் HTC. இது பேசிக்காக நமக்கு என்ன கிடைச்சாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதை வச்சு நான் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா ஹீட்டு வந்து ஈவனாக கிடைக்கல, கொஞ்சம் இதுவாகிச்சு, தப்பாக வர மாதிரி வந்தது. அதனால் இதை வச்சுருக்கேன். இதை வைக்கும்போது எனக்கு கரெக்டாக வந்து பேலன்சிங் வருது. இந்த 8 செட்டிங் தெர்மோஸ்டாட்டை பொறுத்திருக்க 2 பாயிண்ட் வந்து கம்மியாகி பல்ப் வந்து ஆன் ஆகும். சிலது வந்து என்ன ஆகுனா நம்ம 35 இப்போ வந்து சும்மா நம்ம வைக்கிற செட்டிங் தான். இப்போ வந்து நம்ம 36 எரியணும் அப்படின்னு வச்சோம்னா, அப்படி எரியணும் பல்ப் எரியணும்னு நம்ம நினச்சோம்னா 37.5 பல்ப் ஆஃப் ஆகணும். அது இது பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த P1 ஒரு செட்டிங் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம 1.5 வைக்கணும். இப்போ வந்து P1 வந்தோம்னா இப்போ 2 பாயிண்ட் வந்து நான் 2 பாயிண்ட் வந்து கம்மியாக வர மாதிரி நான் இப்போ வச்சுருக்கேன். அப்போ வந்து இந்த 37.8 வந்து பல்ப் ஆஃப் ஆகுறது, அதுலேருந்து 2 பாயிண்ட் கம்மியாகி பல்ப் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது, அந்த பாயிண்ட்டு கம்மியாகவும் இது பண்ணக்கூடாது. இதுதான் உங்கள் அந்த லெவலிங். இது ரெண்டு பாயிண்ட்டுக்கு இது பண்ணணுமா முன்ன பண்ணி இருக்கணுமா, இல்லை வந்து எவ்வளோ இருக்கணும், 0.5 1 அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கிளியராக இது பண்ணால் மட்டும்தான் இது புரியும். இது வந்து நார்மல் செட்டிங் தான். இதுக்கு வந்து தனியாக இது வேலை செய்யறதுக்கு நம்ம அடாப்டர் தனியாக கொடுத்துடணும், 12 வோல்ட் அடாப்டர். அப்புறம் அதுலேருந்து இன்புட் அவுட்புட் எடுத்துகிட்டு பல்புக்கு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து தான் நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த ஒரு கனெக்ஷன்லேருந்து ஒரு 5 பல்ப் 6 பல்ப் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இதோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்குது. ஹை வோல்டேஜ் ஹை பவர் நம்ம இது வந்து உள் வாங்கி இது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது இந்த போர்டுங்கெல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்காமல் சரி சிம்பிள் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம இது தாராளமாக ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு சேஃப்டியாக இது பண்ணுறதுக்கு இது டிஃபன் பாக்ஸ் தான், இதை அப்படியே போட்டு இது பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு இது சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வந்து முட்டையை திருப்பி வைக்கணும். அது நம்மளால் வந்து மற்ற வேலையில் இருக்கும்போது அதை நம்ம மறந்துடுவோம், இல்லை நம்மளால் வந்து அந்த டைம் கிடைக்காம போயிடலாம். அந்த திருப்பூர்ட்டை வந்து மிஸ் ஆகிடும் அப்படின்றதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டைமர் சுவிட்ச் வச்சுருக்கேன். நம்மளுக்கு மோட்டர் வந்து அதை சுற்றுற மாதிரி ட்ரெயின் நம்ம செட் பண்ணியாச்சு, ஆனால் அந்த டைமிங்க்கு சுற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த டைமர் சுவிட்ச் வாங்கினேன். இது அமேசானில் தான் வாங்கினேன். 2-3 மாடல் இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்கும் பிளக்இன் பண்ணி இப்போ ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். நான் 2 மாடல் இருந்தது, 2 மாடலும் வாங்கி வச்சுருக்கேன் நான். இப்போ இன்னொன்று வந்து இன்னொரு இன்குபேட்டர் பண்ணனால இது இதுக்கு யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டைமிங் செட்டிங் மாதிரி, இது வந்து ஒரு 16 செட்டிங் ப்ரோக்ராமிங் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம். அதாவது 16 அலாரம் செட் பண்ணலாம். இதோட பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் வரைக்கும் இது வந்து வேலை செய்யும், அவ்வளோதான். அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் 10 மணி நேரம் கூட கொடுத்துக்கலாம். இது மினிமம் வந்து 1 நிமிஷம் தான். அதனால் வந்து இந்த 1 நிமிஷம் செட்டிங்க்கு தான் நம்ம முட்டையை கொடுக்கணும், சரிங்களா. அப்போ நம்ம என்ன வேணால் இப்போ மோட்டரை பற்றி நம்ம பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து இந்த மோட்ரு வச்சுருக்கேன். அந்த மோட்டரை பற்றி சொல்லணுன்னா அந்த மோட்டர் வந்து சிங்க்ரனைஸ் மோட்ருன்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி தேடும்போது லோ ஆர்பிஎம் மோட்ருன்னு சொல்லி கேட்டால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நம்ம அமேசானில் அந்த மாதிரி தேடும்போது இப்போ 380 ரூபா வரைக்கும் வருது, அது ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எக்ஸ்ட்ரா. சில இடங்களில் வந்து கம்மியாக கிடைக்குது, ஆனால் அதோடைய குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா நானே ஒரு மோட்ரு வாங்கிட்டு வந்துட்டு அது வேஸ்ட்டாக போச்சு அது. ஆனால் 400 ரூபா அது வாங்கிட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 300 ரூபான்னு வந்துது. அப்போ ரேட்டு கம்மி தான். நான் ஒரு 4 மோட்டர் பேக்கை வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கூடவோ குறைவோ இருக்கலாம், ஏன்னா நான் இப்போ அது பற்றி தெரியல எனக்கு. இப்போ ட்ரே வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ட்ரே ஒன்று,
அப்புறம் வந்து மூமெண்ட் ட்ரே ஒன்று ரெண்டாவது பண்ணிக்கிட்டேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ட்ரேல வந்து பார்ட்டிஷன் பிடிச்சிருக்கேன். ஒரு முட்டைக்கு இவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் செட்டிங் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம சிறுவிட கோழிகள் நம்ம நான் வச்சுட்டு இருக்கனால அதோட முட்டைகள் வந்து சின்னதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த முட்டைகள் வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கனால மூமெண்ட்ல கொஞ்சம் மிஸ்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் முட்டையை திருப்புறீங்க? என்னால முட்டை திருப்புறது ஏன் என்னன்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லா பக்கமும் கிடைக்கணும் முட்டைக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. உங்களுக்கு இந்த முட்டையை வச்சு காட்டுறேன் பாருங்களேன். ஹீட் இது பண்ணணும்னு கேட்டீங்களா? இப்ப இந்த முட்டையில எவ்வளவு பாகம் வந்து இந்த அதை நிக்கிறதுக்கு பரப்பிட்டு இருக்குன்னு? ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். அதாவது வந்து ஒரு நாலுல ஒரு பாகம் தான், அதுக்கும் கம்மி தான் சரிங்களா. இப்போ ஹீட் எப்படி உங்களுக்கு ஈவனா கிடைக்காம போகும்? கிடைக்கும் தான், கிடைக்கும். இப்போ நம்ம ஏன் அதை ரொட்டேட் பண்றோம்னா கருன்றது ஒரு நிலையில உள்ள இருக்கும், அது ஒரே நிலையில அந்த ஹீட் கிடைக்கும் போது ஒரு பக்கமான வளர்ச்சி வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாம அந்த கரு வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஓட்டோட ஒட்டிக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. கரு வளர வளர அந்த ஓடு கூட வந்து ஒட்டிடும் சரிங்களா. அப்போ ஒட்டும் போது என்ன ஆகும்னா அடுத்த கட்ட லெவலுக்கு அதனால வளர முடியாது சரிங்களா. அதனாலதான் நம்ம முட்டையை வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிள் திருப்பினா போதும், ஒரு பக்கம் எக்ஸ் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சம்திங். இப்போ இப்படி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இப்ப நான் எக்ஸ்ல வச்சிருக்கேன், எக்ஸ் மார்க்ல வச்சிருக்கேன். இப்ப உங்களுக்கு நான் ஆன் பண்றேன் பாருங்க. இதுல வந்து இப்ப ஆட்டோ மேனுவல் செட்டிங் கூட இருக்கு. இப்ப ஒரு சிங்கிள் பட்டன் இது பண்ணா இது வந்துடும். ரெண்டு டைமே திரும்பிடும். இதனால முட்டை கண்டிப்பா டேமேஜ் ஆகுதுல? இது ஆகுது. நம்ம பண்ற ட்ரேவோட குவாலிட்டியை பொறுத்து நம்ம கம்மியா பண்ணணும்னா வெறும் 200 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். ஆனா அது வேலை செய்யணும் கேரண்டியா கொடுக்க முடியாது. நல்லா காஸ்ட்லியா பண்ணோம்னா நிச்சயம் ஒரு ட்ரேக்கு 700 ரூபா வந்துருங்க. ஆனா நல்லா பேரிங்லாம் வச்சு அலுமினியம் பீடிங்ல பண்ணோம்னா நல்லா செம்மையா வரும், நல்லா பண்ணலாம். அடுத்த கட்ட பிளானுக்கு அதுதான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல் கிடைக்கல, ஆனா இப்பதான் வந்து கடைங்கெல்லாம் பார்த்து வச்சு. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு இது வந்து நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு திருப்பினாவே போதும், எக்ஸ்எல் இருந்து ஓவுக்கு வந்தாலே போதும். ஒரு நிமிஷத்துக்கு தான் மினிமம் செட்டிங்ன்றதுனால அந்த ஒரு நிமிஷத்துக்கு சுத்திட்டு இருக்கோம். இப்ப அந்த மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 5 RPM, அதாவது 5 RPM மொத்தமா ரொட்டேஷன் பர் மினிட். அப்போ 5 RPM பண்ணும்போது நம்மளுக்கு 5 வாட்டி புஷ் ஆகும், 5 வாட்டி புல் ஆகும். ஸோ அப்போ 5 வாட்டி எக்ஸ், 5 வாட்டி ஓவன் வரும். நம்மளுக்கு அது வந்து ஒட்டாம இருக்கிறதுக்கு தான் திருப்பணுமே தவிர ஹீட் வளரணும் அந்த திரும்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா மூமெண்ட் நடந்துருக்கு ஒரே இடத்துல நிலையா. ஆமா அந்த இது கரெக்டா உங்களுக்கு ஈவனா வந்துடும். மற்றபடி இதில் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த பார்ட்டிஷன் பிரிக்கும்போது தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா சின்ன முட்டை போயிட்டு ட்ரேவையே தூக்கி போட்டுருவோம். இப்போ பெரிய அதே மாதிரி ரொம்ப சைஸ் சின்னதாக பார்ட்டிஷன் பிரிக்கும்போது வச்சிட்டிங்கன்னா சண்டைக்கோழி முட்டைலாம் வைக்க முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ட்ரே பிரிக்கும்போது இதில் ஒன்று சண்டைக்கோழி முட்டைக்கும் உங்களுக்கு பிரித்து வைக்க முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து 18 நாள் வந்து ஷட்டரு, 3 நாள் வந்து ஹேச்சர் இல்லைங்களா. லாஸ்ட் 3 நாள் வரும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு டேட் போட்டு இதில் இது பண்ணி வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வச்சுது சரிங்களா. இப்போ 26ஆம் போது நம்மளுக்கு எத்தனாம் தேதி 18 நாள் கம்ப்ளீட் ஆகுதுன்றது நம்மளுக்கு ஒரு கணக்கு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இது எடுத்து இப்போ பாட்டம் ட்ரேல வந்து கொடுத்துருவோம். இதில் இந்த ட்ரேல கொடுத்துருவேன். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அது வந்து குஞ்சு பருப்பு இது வந்து பொரிச்சிடும். அதனால நம்மளுக்கு இதுலேருந்து தண்ணியை எடுத்துக்கலாம். ப்ளஸ் அந்த முட்டையிலேயே நான் வந்து இன்னும் ரகம்ன்றதை எழுதி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பர்டிகுலராக இப்போ எனக்கு வந்து டெய்லி ஒரு 10 முட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 5 சண்டைக்கோழி முட்டை ஒரு 5 சிறுவிடை முட்டை கிடைக்குது எனக்கு. ஆனால் எனக்கு சண்டைக்கோழி முட்டை தான் வேணும், எனக்கு மிக்சிங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு சண்டைக்கோழி முட்டை கலெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. சண்டைக்கோழி முட்டை மட்டும் ஒரு ட்ரேல வைங்க, ஒரு நாள் இல்லை ஒரு டேட்டில் வைங்க. அடுத்த நாளோ இல்லை அதுக்கு முந்தின நாளோ அடுத்த ட்ரேல இல்லை அதே ட்ரேல கூட ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் கழிச்சு வைங்க. ஏன்னா அப்படி வைக்கும்போது ஒரே நாள் கிடைச்ச முட்டையாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் அந்த 2 நாள் விட்டு உங்களுக்கு புரியும் போது சிறுவிடையா பெருவிடையா நம்ம எப்போ வச்சோம்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் இருக்கும். நம்மளுக்கு ப்ரீடிங் வந்து மிக்சிங் இதாகாது. அப்படி நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி பார்த்தாலும் பெருசாக வளர்ந்த பிறகு தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்கவே முடியும். நம்ம அந்த டேட் போட்டு இது பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த டேட் போடுறதெல்லாம் தப்பு இது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இது வரும், ரூமர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பெருசாக கண்டுக்காதீங்க. நான் பென்சில்லேருந்து ஸ்கெட்சு மார்க்கர் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கமல், இப்போ ஒரு 1 கொத்தவாத ஃப்ரிட்ஜில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க 160 முட்டை திறன். இப்போ இதுவே 160 முட்டை வந்து நீங்கள் வெளியில் ஆட்டோமேட்டிக் மார்க்கெட்டில் வாங்கணுன்னா எவ்வளோ ஆயிருக்கும்? நீங்கள் வந்து இந்த பொருட்கள்லாம் ஃபிட் பண்ணதெல்லாம் எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு உங்களுக்கு செலவு? வெளியே வாங்கணுன்னா பிளைவுட்ல பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ரேட்டு 14000 ரூபாய்ங்க. ஆனால் அது கம்பெனி கிடையாது, ஓனா இந்த மாதிரி பசங்க சின்ன பசங்க பண்ணி கொடுக்குறது தான். 14000 ரூபாயிலேருந்து 16000 ரூபாய் வரும்.
ஆனா கம்பெனி வாங்கினோம்னா 25,000 30,000 கூட வருது. அதெல்லாம் ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி இது வருது. இது நானே செஞ்சதுனால எனக்கு என்னது ஃப்ரிட்ஜ் எல்லாம் என்கிட்ட இருந்ததுதான். ஆனாலும் வந்து இது வந்து அது காசுலாம் ரொம்ப கம்மி தான். எனக்கு என்ன சொல்ல போனா 7,000 ரூபாயிலே முடிஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனா லேபரே இருந்துதான். அதனால வந்து இது பெருசா ஒன்றும் செலவெல்லாம் இல்லைங்க. தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப 160 முட்டை வைக்கிறது இல்லைங்களா, இது வந்து ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக். வெளியே வாங்குறத விட நம்ம செய்யறது பெஸ்ட்டு தான். அவங்களால செய்ய முடியும், எனக்கு நேரம் இருக்கு.